களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இழாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி. நீங்க கத்துக்கிட்ட நாடகம் ரெண்டு நாடகம்மா, வள்ளி திருமணம் அரிச்சந்திரா. எனக்கு வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, பவளக்குடி, முத்தாலம்மன், சத்யவன் சாதரி, வாய்ப்புகள்லாம் வந்து சதாரம், மதுரை வீரை, இந்த நாடகம்லாம் கரூர் பக்கம் எங்களுக்கு கொடுப்பாங்க. கரூர் பக்கம் அப்படின்னா அது ஒரு தாய் பூமின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, இப்போ இங்கே மாதிரி நோட்டீஸ்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்போ உள்ள நோட்டீஸ் அடிக்கிறாங்க, நான் போன காலங்களில் நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஊருக்கு நீங்கள் அடைய வாய்ப்பாளர் வச்சுங்களேன், எங்களை பார்ட்டியை கூட்டி போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த அமைப்பாளர் போய், ஐயா என்ன ஊத்துவோம் அப்படின்னு அவர் அந்த அங்கே உள்ள ஊர் பெரியாளர் கேட்பாங்க. ஏப்பா அதை வச்சாச்சு, இதை வச்சாச்சு, சரி நீங்க சதா வைவேன் அப்படின்னு சொன்னாச்சுங்களே. நடக்கிற அன்னைக்கு, நடக்கிற அன்னைக்கு எங்கெல்லாம் கூட்டி கூட்டி சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்பதான் முடிவு பண்றாங்க. நடத்தேன் நாங்க போயிலாம் கொட்டையை போட்டுங்க, போயிலாம் கொட்டையை போட்டுலாம் நடிச்சிருக்கேன். அதாவது எந்த இருப்பாங்களாம் இருப்பாங்க. என்னப்பா இந்த ஒரு ஒரு கொண்டு ஓட்டப்பற ஒரு ஐயா அகரமுத்துன்னு ஒருத்தர் அந்த ஏரியாவில், அவர் நிறைய நாடகம் பேசுவார் இருப்பாங்க. அப்ப என்னப்பா அகரமுத்து அப்படின்னு கேட்பாங்க. அந்த அப்ப அரபுனா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம். ஏப்பா நீ அர்ச்சனை குத்துவே, சரி அப்படின்னா அதுக்குன்னு அப்போ இருக்காது இல்லை. ஏப்பா நீ அர்ச்சனை போடு, நீ சத்தியத்தி போடு, நீ சந்தமதி போடுன்னு அவர் அப்போ தான் சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணேன். ஆமாம், இப்போ கேட்பாங்களோ அதையும் நம்ம ரெடியாக பண்ணேன். அதனால கரூரில் உள்ள கலைகளுக்கு எல்லா நாடகமும் தெரியும், எல்லா வாத்தியம் வாசிக்க தெரியும் அவங்களுக்கு. இப்போ நமக்கு நம்ம ஆளுகளுக்கெல்லாம் வந்து கலைக்கு நடிக்க மட்டும் தெரியும், அவங்க வாத்தியம் வாசிக்க தெரியும். நீ மட்டும் வாசி, ஏய் நீ வாசி அப்படின்னு யாரையும் ஆள் தான் கணக்கு. அந்த மாதிரி சொன்னால் அவங்க எப்படி வச்சு ஏற்றுக்குவாங்க அந்த ஆளுக்கு. இப்போ நம்மளுக்கெல்லாம் அவங்க லேசாக வச்சு என்ன வச்சு நினச்சி போயிடுவாங்க. அவங்க எப்படி வச்சு அப்படி வீடியோ உட்காந்து பார்ப்பாங்க அது அப்படி ஒரு காலகட்டங்க. அதனால எல்லா நாடகம் எனக்கு தெரியும். இப்போ மூவிங்கில் போகிறது வந்து வள்ளியூர் மண் மட்டும்தான் அதிகமாக கூப்பிட்றாங்க. கரூர் பக்கம் கண்டி ஐடியா போனோம்னா சாத்துரி, ஒரு பூளக்குடி, ஏதோ ஒன்று ஒன்று கொடுப்பாங்க இடையிடையே. ஆனால் அதிகமாக போயிட்டு இருக்கிறது வள்ளியூர் மண். நீங்கள் வந்து நல்லா பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ஆமாம், சரி சரி. எங்களுக்காக ஒரு பாடல். அப்படியா? களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இழாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டார் ஆதிக்கடவூரின் வாழ்வே அழையா
கங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கணம் தரும் பூங்குழலால் எங்கள் அபிராமி கடைக்கண்களே. அப்படியே நானே மெய் மறந்துட்டேன். ஏதோ நல்லா ரெக்கார்டு கேட்டது மாதிரி அப்படியே நல்ல ஒரு வாய்ஸு நல்ல ஒரு ராகம் அழகா இருக்கு. சூப்பருங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி நல்லா பாடுவாருங்கிற கேள்விப்பட்ட மாதிரி உண்மையிலேயே ரொம்ப பெரிய திருப்பி. சரி, எங்கள் ஊருக்கு ஒரு பேருக்கா, எங்கள் ஊரில் திருமணிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்ததாகவும் நமக்கு தெரியாது, சொல்ல கேள்வி. அவர் தாடியோடு வந்து இந்த கரையாங்கோட்டைங்கிற ஊரில் படுத்திருந்தாகவும் அங்கே அவர் தாடியை கரையாக விட்டதாகவும் அந்த ஊருக்கு கரியாங்கோட்டைன்னு எங்கள் ஊருணி ஊருணிக்கரையில் வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு. அதனால குரு உபதேசக்கரைன்னு ஒரு பேர் எங்கள் ஊருக்கு, குரு உபதேசக்க உபதேசக்கரைன்னு. அது நாலு இடத்துல மறைவி குருசனாகரை வந்துருச்சு. ஆமாம், அந்த குரு உபதேசக்கரைன்னு எந்த ரெக்கார்டெல்லாம் கிடையாது, ஒரு பேப்பரில் எழுதியெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் குரு உபதேசக்கரைன்னு எங்கள் ஊருக்கு பேருன்னு பெரிய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மறைவி இப்படி வந்துருச்சு. ஆமாம், குரு 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 உபதேசக்கரை குரு உபதேசக்கரை சொல்லி குருசனாகரைன்னு பேர் வந்துருச்சு. சூப்பர். ஆமாம், இப்போ அந்த அவங்க தனி தங்கி போனாங்களே, அதுங்க அதற்கான சுவடுகள் ஏதேனும் இருக்கா? திருமணிசை ஆழ்வார், திருமணிசை ஆழ்வார்னு ஒரு கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. இருக்குது இருக்குது. அவர் சிவ பெருமாள் பக்தருங்கிறதுனாலே அதை பெருமாளாக வச்சு வெளிவிடுறேன். பெருமாளுடைய பாம்பு எல்லாம் பணம் வச்சு திருமணிசை ஆழ்வாரை வழிபடுறேன். ஆனால் பெருமாளாக வழிபடுறேன். இங்கே இருக்குது எங்கள் ஊரில் முன்னாடி ஜம்முன் காலத்தில் கட்டின இந்த சிங்கங்கல்ல வச்சு கட்டிருந்துச்சு. அதை கோயில் கட்டுறங்கிற பேரில் அதை இடிச்சுட்டு பிரேஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அதோட கிடக்கு அஞ்சு ஊர் சேர்ந்து கட்டுறது, அதனால நீ நானாங்கிற மாதிரி போட்டு போட்டு விட்டுக்கிட்டு கிடக்குது. என்னோடய கிடக்கு அதை எடுத்து கட்டினா இன்னும் நல்லா. ஆமாம் ஆமாம், சிறப்பாக இருக்கேன். அதாவது மடகுளம்ங்கிற கிராம தனி கிராமத்தில் அந்த கோவில் இருக்கு. மேலக்கரை, கரியாங்கோட்டை, குறிச்சிடாங்கரை, கொடுங்குளம், மூளவயல், இந்த 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 ஊருக்கு பாத்திப்பட்ட கோயில் கோயில். அதனால் அது அப்படியே கிடக்கு, அது கட்டினா சிறப்பாக இருக்கேன். அந்த ஆழ்வார் இங்கே தான் அடங்கினாரா இல்லை வந்து போனாரா? எப்படி ஆழ்வார் கோயில் வர காரணம் இல்லை. ஆமாம், விஷ்ணு கோயில் தான் வரேன். ஆழ்வார் கோயில் வர காரணம் இல்லை. இது வந்து ஒரு ஐயர் கட்டியிருக்க, ஐயர் வந்து கிருஷ்ணயங்காரங்களோட மூதாதையர் கட்டியிருக்காங்க அந்த கோயிலை. அவர் தான் திருமணிசை ஆழ்வார் வச்சுருக்காரு. அப்போ ஒருவேளை அந்த தாடியோர் வச்சு இந்த கரையை வெட்டினது திருமணிசை ஆழ்வார் கூட இருக்கலாம்ல, இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகம் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் இது நடந்தது உண்மை, ஆனால் நம்ம பார்த்தது இல்லை. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஐயாவோட பிறந்த சின்னையாவுக்கெல்லாம் கணவனை சொல்லிட்டே அவனுக்கு குடை வச்சிருக்கேன் விட்டுவாடன்னு சொல்லி குடையை எடுத்துருக்கா போய் நம்ம பிடிச்சிக்கோ குடை முளைக்கி. இந்த குடை கோயிலில் அது வித்தியாசமாக இருந்துங்க, அந்த இருந்துச்சு அந்த குடை. அது ஐயா வச்சுருந்தாங்கன்னா அவங்க பையன் புதுக்குச்சியில் இருந்தால் வாணிக்கும் சொல்லி அது வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த குடை காணாமல் போனதாக தகவல் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்து இல்லை, சின்ன பிள்ளைகள் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பிரசித்தி பெற்ற சாமி அது. ஆமாம், எங்கள் எங்களுக்குள்ள சாமி காளி. இந்த வர வழி மாதிரி பிள்ளைக்கு ஒரு கோயில் இருந்துச்சாங்க இந்த இடத்த பக்கத்தில், காளி கோயில், காளி கோயில் அது எங்களுக்கு குலசாமி. ஊரில் மாரியம்மன் கோயில் பிள்ளையார் கோயில் இருக்காங்க, இருக்குது சின்ன ஊர் தான் இருக்கேன் நாங்கள். ஆமாம், சிறப்புங்க அந்த ஊருக்கான சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அடுத்து நாடகங்கள் இருக்கா? இப்போ இப்போ வந்து கொண்டு வந்துருக்கு, அதில் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்கல. குறிப்பாக சொல்ல போனால் சிவகங்கை மாவட்டத்தில் அறவை இல்லை, கொடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டம் மற்ற மாவட்டங்களில் ஊடு ஊட எங்களுக்கு, அதாவது நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஊர் ஊர் ஒருத்தர் வைக்கிறது இல்லை நாடகம். ஒரு கிராமம் நாலு கிராமம் அஞ்சு கிராமம் சேர்ந்து வைக்கிறது. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துக்குள்ள எவ்வளோ வரி போடுப்பா இந்த மாதிரி நாடகம் பண்ணு பேசி முடிவு எடுத்தாத்தான் எங்களுக்கு பொழப்பு. கண்டிப்பாக அதை திடீர்னு பேசி வைக்கிற இது இல்லை.
அதனால அந்த சீசன் இந்த சீசன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏதோ ஒன்று ஒன்று அத்தனை தொழிலே எங்களுக்கு அடுத்த வருஷம் ஆண்டவன் இந்த கொரோனா எல்லாமே அந்த எம்பர்மன் வழிவிட்டு எங்களை வாழ்க்கை எச்சரிக்கை வச்சதான் உண்டு. ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளாம் பூர்வீக விவசாயம் கலைக்கு போயிருக்காங்க, அதனால விவசாய வேலை மறக்கலை, உடலில் பழம் இருக்கு, நம்ம வெற்றவும் குத்தவும் முடியும். நாடகத்தை நம்பியிருக்க என் தோழர்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னென்னு தெரியாது. அப்போ இந்த நாடகம் இல்லைன்னு வச்சிங்களேன், வருமானமே இல்லை அவங்களுக்கு. அது அதை செலவு சிக்கனமாக பண்ணி இருக்கிறத வச்சு சிறப்பிட வாழ்றதுக்கு விவசாயத்தான் தெரியும், மற்ற ஆளுக்கு தெரியாது, தொழில் பண்ணுறவங்களுக்கு. அதே நாடகங்களையும் சுத்தமாக தெரியாது. 1000 ரூபா இருந்தால் நினைக்க செலவு வாங்க, 100 ரூபா இருந்தால் 40 செலவு வாங்க, வறுமை இல்லை வாடி பாவா ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆனால் நம்மளால உதவி செய்ய முடியலனாலும் அதில் பார்த்து பரிதாபப்படுற சூழ்நிலை. ஆமாம், ஆண்டவன் வழி விட்டு அடுத்த வருஷமாச்சும் நல்ல படம் முடிஞ்சு அதுக்கு நல்ல நல்லா கிடைக்கட்டும்னு ஆண்டவன் வேண்டிக்குவோம். உங்களுடைய பாடல் மனசில் அப்படியே நிற்கிது. இன்னொரு பாடல் எங்களுக்காக பாடினீங்கன்னா இன்னொரு பாடவா, மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவல்லி 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 மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவள்ளி 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 இதயம் கவர்ந்தால் அவள் ஒரு கல்வி இதயம் கவர்ந்தால் அவள் ஒரு கல்வி இன்முக பொய்கையில் மலர்ந்த செவ்வள்ளி இன்முக பொய்கையில் மலர்ந்த செவ்வள்ளி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவள்ளி 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 மரகத இடையில் மலர் பாவாடை மலை மகள் மேனி மகரந்த ஓடை மரகத இடையில் மலர் பாவாடை மலை மகள் மேனி மகரந்த ஓடை இதயம் கவர்ந்தால் அவையா ரொம்ப நல்லாச்சு பாடி, அதாவது மியூசிக்கோட பாடி பழக்கப்பட்ட விளாச்சா, அதனால சில அப்படி போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இப்போது இந்த நிகழ்வுன்னு சொன்ன உடனே ஒரு நேர்காணல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனம் வந்து ஏற்றுக்கிட்டீங்க, அதை ஒத்துழைப்பு தர்றீங்க. நேர்காணல்னு சொன்ன உடனே அதில் ஏதாவது முக்கியமாக பேசணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, இதை நம்ம சொல்லணும் அப்படி நினச்ச ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள். சம்பவம்னு சொல்லப்போம்னா, என் குருநாதர் முனிரசோட போன காரணங்கள்தான் உண்டு. ஓகே, அவர் நல்ல துணிச்சல் கொடுப்பார். இந்த மாதிரி பெரிய சீப்பாட்டு வர்றாங்களே, இல்லை நல்ல பாட்டுக்கார நடந்து வர்றாங்களே, அது என்ன தம்பி நீங்கள் வருவாங்க, அதெல்லாம் நீங்கள் இப்போ அடிச்சு கிளப்பிட்டுருவோம் அப்படின்னு ஒரு துணிச்சலை சொல்லுவார். எனக்கு எழுதி கொடுத்ததுமே இப்போ அந்த பாடு வள்ளியோட நம்ம தக்க முடிஞ்ச உடனே வள்ளிக்கு பேசணும்ல, சமாவேசம் மட்டும்தான் இருந்தார். நான் எழுதி கொடுத்த மாதிரி கேட்க மாட்டாங்க, நீ அவங்க என்ன கேட்கறாங்க நீ என்ன பதில் சொல்லணும் அப்படி மாதிரி சமாவேசம் தான் சமாவேசம் இருப்பார். நான் அதை பூர்த்தி பண்ண மாதிரி தான் அண்ணன் வரைக்கும் ஓடிட்டு வச்சுக்கங்களேன் அப்படி போயிட்டுருக்கேன். எனக்கு மறக்க முடியாத சம்பவம்னா, ஒரு தெம்மாங்கு நிகழ்ச்சிக்கு என்னை கூட்டி போயிருந்தாங்க. சரி, எனக்கு தெம்மாங்கு பாடுவேன், இந்த ஆட நடைகளை தெரியாது. வாகையானு கூட்டி போயிட்டேன், அங்கே மேடையில் விட்டு பாடு ஆடுன்ட்டாங்க, நானும் ஆடினேன், கருப்புசாமி வேஷம் போட்டு ஆடினேன். அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எந்த ஊர் ஞாபகம்? அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை, மதுரை பக்கம் தான். ஆமாம், நீங்கள் அவருடைய கான்டாக்ட் அது எந்த ஊர் சரியாகவும் இல்லை, அது ஒரு பெரிய திருப்புன்னு சொல்லலாம். ஆமாம், அது அது போக மற்றபடி
சொல்றதுக்கு அப்படி ஒன்றும் பெருசா சரி இல்ல ஆமா தெம்மாங்க பாடல்கள் இப்ப நீங்க பாடக்கூடிய தெம்மாங்க பாடல்களை தெம்மாங்க நிகழ்ச்சியில மட்டும்தான் பாடுவீங்களா சிரிப்படிகர்கள் இந்த உப நடிகர்கள் வராங்கல்ல அவங்கள்ட்ட பாட சொல்லுவாங்க அவங்க பாட அவங்கள பாட ரசிகருக்கு இந்த கூட்டமே இருக்கு இப்ப எங்களுக்குன்னா ஒரு ஊர்ல திருவிழா வச்சாவே நாடகம்னா நாடு பிளஸ் அகம் நாட்டையே அகம்னா உள்ளம் உள்ளத்திலேயே வச்சு பொருந்தி போய்க்கு வந்து நாடகக்காரன் ஆக இந்த நாடகக்காரனுக்கு உள்ள குடமே அது அதில் எப்படின்னா அந்த ஊரில் அன்னைக்குன்னு தான் அவன் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு சென்று வெளி ஊரில் சாமி கும்பிட்டு அவங்க எல்லாம் எல்லாம் தண்ணி இனி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்க நேரம் அப்போ நம்ம ஓய் இடையில இருக்கக்கூடாது இல்லையா அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க அந்த பப்புன் படுறவங்க அந்த உபநடிகர்களை தான் அவங்க பார்க்க முடியும் அவங்க நம்ம வர நேரத்தில் அவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க தூக்கிடுவாங்க அப்ப நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது நம்ம நம்ம பாடுற பாட்டுல அப்படிப்பட்ட இருக்காது நம்ம ஒரு ராகபூர்வமா அடிப்படையில் பாடுற பாட்டை தான் இருக்கு அதெல்லாம் ரசிக்கிறவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க உட்கார்ந்துருப்பாங்க ஆமா நீ சொல்ற நாங்கள் எங்க அப்படி ரசிக்கிறவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க பாக்கி உள்ளவங்கலாம் தூங்கிடுவாங்க அப்படி ஒன்று இருக்கு எங்க கலையில ஐயா அதாவது இப்ப அந்த அந்த சங்கராசாமியுடைய அந்த உற்ற அமைப்பு என்னன்னா இப்ப நீங்க முதல்ல இருந்துருவீங்க அவர் கும்பகோணத்துல இருந்துருவாரு இவர் தஞ்சாவூர்ல இருந்துருவாரு மீனோட சேர்ந்த புளியங்கிற மாதிரி மீன் குழம்பு மீனை மட்டும் பிடிச்சி வச்சு குழம்புக்க முடியாது இல்லையா புளியங்க கடலை எடுக்கிறது மரத்தில் எடுக்கிறது அது போக மிளகா மல்லி எல்லாம் வயலில் விளையிறது எல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழம்பு வர்றது மாதிரி நாங்கள் எல்லாரும் கூடி வருவோம் ஐயா அப்போ என்ன உங்களை யாருன்னு தெரியாது அவங்களையாரும் தெரியாது யாருப்பா ஒரு ராஜபாட்டா நீ யார் இவங்க ராஜபாட்டை சொல்லுவாங்க இவங்க யார் நமக்கு கேட்போம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பப்பனு அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று ஓடிடுமா அந்த ஒற்றுமை என்னென்னா சாமியை கும்பிடுவோம் கரூர் பக்கம்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ராஜபாட்டுக்கு நம்ம முகத்தை விட அப்போ சாமி கும்பிடும்போது ராஜபாட்டு தான் தேங்காய் உடைக்கணும் எல்லாருக்கும் சுடுத வரை காமிக்கிறது வந்து காமிக்கணும் காமிச்சிட்டோமா காமிச்ச உடனே முத்து இல்லையை எடுத்து எல்லாருக்கும் பொட்டு வைப்போம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீ எந்த ஊராகவும் இரு நீ யாராவோ இரு இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் எப்படி இன்னைக்கு எல்லாரும் ஒரு குடும்பம் இன்னைக்கு அதே மாதிரி நம்ம இருந்தால் தான் நம்ம இதை விட்டு நல்ல பேர் போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லாருக்கும் இந்த சிகில் இந்த சிகிமா முத்திரை வைக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த முத்திரையை வைக்கிறது அப்போ நீ குணம் எதாக இருக்கட்டும் நீ பழக்கழக வேற இருக்கட்டும் உன் வேற உன்னை விட்டுரு இன்னைக்கு வந்து நீங்கள் குடும்பத்தாள் நல்லா ஒத்துவான்னு சொல்லி சிகில் வைக்கிற மாதிரி அந்த பொட்டு வச்சுட்டாவே அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்னு எங்களுக்கு வந்துடுங்க சிறப்பு ஆமாம் இன்னொரு விஷயம் தெரியுமா கலைஞர் வந்து கண்ணாடியை வச்ச உடனே எடுத்து எடுத்து பார்த்த உடனே கண்ணாடி பொட்டு வைப்போம் கண்ணாடிக்கு பொட்டு வைப்போம் பொட்டு வைப்போம் பொட்டு வச்சு கும்பிடுவோம் என்ன கேட்குறீங்களா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் முகம் பளிச்சுன்னு இருக்கு அந்த நீ நீ காமிச்சு எப்படி காமிச்சியோ நான் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி மக்களுக்கு நீ பளிச்சு காமிச்சியோ அதே மாதிரி இன்னைக்கு நீ பளிச்சு நீ இன்னும் காமிக்கணும்னு அதை சாமியாக வச்சு கும்பிடுறது கும்பிடுறது கண்ணாடி விளம் கலைஞன்னு அண்ணன் பாத்திராஜனை கூட கவிச்சிருந்தாங்க அந்த மாதிரி அந்த பொட்டு வச்சுட்டு அதை முதல்ல கும்பிட்டுட்டேன் பாக்கி எல்லாம் நாங்கள் அக்கினி சாட்சியாக இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒரு ஆள் இன்னைக்கு நம்ம ஒரே மாதிரி போகிறோம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு அப்படி இருக்கிறது ஆமாம் அப்படி வருவோம் அது போக எங்களுக்குன்னு தனியாக பேச்சுகள்லாம் இருக்குது அதாவது இப்போ அதை சொல்ல முடியாது எல்லாரும் சொல்லக்கூடாது இதனால் இப்போ எங்களுக்குள்ள எப்போ பேச போட்டுருப்போம் பேச போட்டுருக்கையிலே ஒருத்தர் நம்ம ஆளிலாம் போயிடுவார் எங்கிட்ட போயிருப்போம் வச்சுக்கோமே ஏ அவர் எங்கே பாட்டு கூப்பிட்டா தெரிஞ்சு வரும் ஊர் ஊரில் உள்ளவங்க அதனால எங்களுக்குன்னு இப்போ ஒரு ராஜா பாட்டுனா அவருக்கு அவருக்கு அவருங்க பார்ப்போம்னா எங்கே வாசல் கேட்டோம்னா எங்களுக்கு தெரியும் அப்போ எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் காணாமனு ஊருக்கு அதையா இல்லை என்னப்பா மணியாச்சு என்ன வசம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னப்பா ஒரு கடமே அப்படி எங்கள் வசதி கூப்பிடும்போது ஆமாம் காணாமல் சொல்லி கூப்பிட்டுருவாங்க நாங்கள் ராஜபாட்டை காணாமல் சொல்லி வச்சுங்க ஊருக்காரன் தெரிஞ்சு வைக்கிறேன் அப்போ என்ன மாதிரி தூங்குறேன் அவன் கேட்டேன் இல்லை அதனால அவங்க எல்லாருமே எங்களை காமிச்சுக்க கூடாம அதுக்கெல்லாம் ஒரு பாச அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு ஐயா ஆமாம் கடைசியாக ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு நன்றி கூறி நம்ம முடிச்சிடலாம் சரி கேளுங்க நீங்கள் ராஜபாட்டா போகும் பொழுது பெரும்பாலான ஊர்களில் தூங்கி தான் இருப்பாங்க ஆமாம் ஆமாம் முக்கியமாக அதை ரசிக்கிறவங்க ரொம்ப ரசிக்கிறவங்க மட்டும்தான் ஆமாம் முழிச்சிருப்பாங்க முழிச்சிருப்பாங்க அப்போ ரொம்ப கம்மியான ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க சில ஊர் ஆமாம் ஆமாம் அதை பார்க்கும்போது சில ஊரில் ஏதாவது மாற்றம் நிச்சயமாக என்ன தோணும் அதாவது மக்களுடைய ஆர்வம் என்னென்னா நாடகத்து மேலே அவங்களுக்கு குறையில்லை உண்மையிலே ஆர்வம் இருக்கு மக்களுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு இப்போ நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கையில் விவசாயம் தான் எங்கள் தொழில்
வேற தொழில் கிடையாது. வருமானம் வர தொழில் விவசாயம் மட்டும்தான். கிராமங்களில் வருமானம் வர தொழில் விவசாயம் மட்டும்தான். இப்போ அப்படி வரையும் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லா தொழிலும் இருக்குது. இன்னைக்கு சராசரி இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது, இப்போ எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் நம்ம வீட்டு இல்லைனா நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு சாப்பாடு வழி இல்லாமல் வேலை பார்க்குற ஆளுங்க பட்டையில் சாப்பாடு வாங்கிட்டு போன கலங்கெல்லாம் உண்டு. இப்போ பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு அன்னைக்கு இருந்த காலம் இதே வருமானம். இன்னைக்கு அவங்க வீட்டில் அந்த பிள்ளைகள்லாம் அந்த காலங்களில் மாடு மேய்க்கிறதுக்கு சின்ன சின்ன படிக்க வைக்க முடியாமல் வீட்டில் கேட்கறது கேட்டு சாப்பாடும் சாப்பிட்டோம் பிள்ளையே புசோட கேட்டேன் அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு. இன்னைக்கு அவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. காரணம் என்ன, இப்போ எல்லாத்துக்கும் மாஸ்டராக இருக்கேன், கார் ஓட்டுறேன், அந்த மாதிரி போயிடுறாங்களா. இப்போ நாடகம் வந்து அவங்களுக்கு முகம் குறையலை, ஆசை குறையலை, வந்துடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன, வாகன வசதி அப்போ கிடையாது. இப்போ ஒரு காட்டுக்கு நாடகம் வைக்கிறாங்கன்னா நடந்தே போகணும், சுழ்ந்த குளத்திட்டு போவோம், அங்கே உட்காந்தா விடிஞ்சாகணும் வழி இல்லை. இப்போ அப்படி இல்லை, காரில் பைக்கில் போகிறாங்க. இப்போ 10 மணி இப்போ அப்படி ஆர்வம்லாம் போக மாட்டாங்கல்ல, போய் நாடகம் பார்க்குறாங்க. ஏப்பா இன்றைக்கி பழ பழ வச்சு பண்ணுவோப்பா கிளம்பிடுறாங்க. ஏப்பா நாளைக்கு இங்கே காட்டாடி போகணுமே, நம்ம நாளைக்கு கடைக்கு போகணுமே, இன்றைக்கி தூங்க முடியுமே, பாப்பா போது போடாடி இவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நாடகத்துடைய ஆர்வம் குறையல, ஆனால் மக்களுடைய தேவைகள் அதிகரிச்சு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்க வேண்டி போடுறாங்க. குறைச்சிக்கிறாங்க, ஆமாம் குறைச்சிக்கிறாங்க. அதான் உண்மை ஒழிய மற்றவையில் மக்களுக்கு இந்த குறைவும் கிடையாது. எங்களுக்கு அது அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரத்துக்கான கூட்டத்தை பார்த்து பண்ணதுக்கு வெறும் சில ஊரில் பார்த்தீங்கன்னா மைசை எடுக்காரது மட்டும்தான் இருப்பாங்க, அவரும் தூக்குவார் ஒருத்தர், ரெண்டு பேரும் மைசை எடுக்கா இருப்பாங்க. நான் நான் நிறைய பேர் பார்த்தேன், ரெண்டு மூணு ஊரில் பார்த்துக்கிற மாதிரி மைசை நடு புட்டலில் காட்டுக்கள் நாடகம், இந்த அரியவடி பார்த்து நாடகம், ஒரு கோயில் அந்த கோயில் நாடகம், காட்டுக்கள் கோயில் கோயில்கள் நாடகம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குகுனு கூட்டம் அந்த நாடகம் வச்சு எல்லாம் துண்டு போட்டு செலவு போட்டு அந்த அப்பா மாப்பிள்ளை இருப்பா, நான் நீங்கள் பேசுகிற காசு இருந்தாங்க, நீங்கள் கூட்டத்தை பாருங்க முடிச்சு போங்கிற மாதிரி கோவிலுக்கு நாடகம் வைக்கிறது வைக்கிறாங்க. மக்களுடைய தேவைகள் இருக்கு, இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி பண்ணுறவங்க மக்கள் கிளம்பிடுறாங்கன்னு அதில் குறையில, மக்கள் ஆர்வம் இருக்கிறதோடைய அதுக்கு நமக்காக நிற்க முடியாது இல்லையா. அது அவங்க என்ன செஞ்சாலும் செய்யட்டாலும் நம்ம கடமை செய்யாமல் செய்யணும்ல அப்படின்னு நம்ம அதை பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. வேண்டிய 10 மணிக்கு முடிச்ச முடியுமா, முடியாதுல்ல, அதனால சிறப்பு நடத்திட்டு முழுமையாக முழுமையாக படுத்திட்டு சங்கராசாமி இவரோட நாடசலிக்கணும் பாடிட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களோட ஒத்துழைப்பு தந்தமைக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நினைச்சார். நன்றி, வணக்கம் ஐயா, வணக்கம்.